தோற்றத்தை கண்டு முடிவெடுக்க கூடாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இடதரை இருந்து என்ன செய்வான்? நாட்டு மக்களை ஏமாற்றுவான். காமுகனாக இருப்பான், பொருள் பிரியனாக இருப்பான், நாட்டு மக்களை ஏமாற்றுவான். இவர்கள்லாம் ரொம்ப லெகுவாக இருப்பார்கள். பார்க்க நெத்திலே உபதியோடு இருக்கார், எந்த ஆடம்பரமும் இருக்காது, ஞானியாக இருப்பான். தோட்டத்துக்குன்னு முடிவெடுக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசான் வள்ளுவர் பெருமான், அவன் நாமத்தை சொன்னால் தெரியும் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல். திருக்குறள் அவன் திருவடியை பற்றாமல் அவன் நாமத்தை சொல்லாமல் திருக்குறளை பற்றி அது ஒரு அணுவோடு உள்ளுக்கு நுழைய முடியாது. அவ்வளவு பெரிய ஆள் அவன். அவன் சொல்லுகிறான், என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழுடைய நன்றி பயவாவினா இடுக்கட்படியினும் இழிவந்த செய்யா நடுக்கற்ற காட்சியவன். இன்னொருவற்ற சொல்லுவான், முறை தவறி பொருள் சேர்த்து பொருள் சேர்த்த தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டான். கடைசி பாடல், சலத்தால் பொருள் செய்தியை மாற்றல் பசுமட்கள தூள் நீர் பெய்தியற்றனான். கொஞ்சம் கடினமான குரல், மனப்பாடம் சேர். சலம்னா வஞ்சனை, வஞ்சனையா பொருளை சேர்த்து பாதுகாத்தல், சலத்தால் பொருள் செய்தியை மாற்றல் பசுமட்கள தூள் நீர் பெய்தியற்று. பச்சை பாடம், பச்சை மண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்டம், அதை இது வைப்பாங்க, சூளை வைப்பாங்க. மண்பானை செய்வார்கள், அது வந்து சூளை வைப்பாங்க. சூளை வச்சு வேக வெந்து போனால் அந்த பானை வந்து தண்ணிக்கு அசையாது. அது சுடப்படாத பானையில் தண்ணி ஊற்றினா எல்லாம் அப்படி போயிடும். அது எடுத்துக்காட்டு. முறை தவறி சேர்த்த பொருள் எப்படி இருக்குன்னா, முறை தவறி பொருள் சேர்த்து பாதுகாத்து நினைத்தால் சுடப்படாத மண்பட தண்ணி வச்சா என்ன ஆகும்? உடனே கரைஞ்சி போகும். அவர் நம்ம பாஷையில் பேசுவான் வள்ளுவன். அந்த இடத்துல மூன்று குரல் இருக்குது. வள்ளுவன் ஏற்றத்தில் சா வரிசையில் மூணே குரல் தான் இருக்குது. இந்த பாடல் ஒன்று, சமன் செய்தி சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சாரோருக்கணி, இது ஒரு சாணாக இருக்குது. சலம்பற்றி சால்பலை செய்யார் மாசட்ட குளம் பற்றி வாழ்த்துவினா, மூன்று குரல் திருக்குறளை வந்து 1330 மூன்று குரல் இருக்குது. இந்த மூன்று பாட்டு இல்லை, இது ஒரு பாட்டு. சலத்தால் பொருள் செய்தியை மாற்றல் பசுமட் களத்து உள்ளீர் பெய்திரியற்று. சலம்பற்றி சால்பலை செய்யார் மாசற்ற குளம் பற்றி வாழ்த்தும் என்ன, சமன் செய்தி சீர்தூக்கும் கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சாரோருக்கணினா, மூன்று பாடல் இருக்காது. இது ஒரு பாட்டில் இது இந்த அதிகாரத்தை ஒரு பாடல். ஆக நோக்கம் வள்ளுவன் இந்த அளவுக்கு நம்மால் கருணை கொண்டு சொல்வது நோக்கம், வாய்ப்பு இருக்கடா மனிதா, உன்னிலே அரும்பொருள் சக்தி பொதையுண்டு கிடக்கு. எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் உன்னுடைய அணுகி இருக்கிறான். அவனை எல்லாம் உள்ள இயற்கை அன்னை அல்லது இயற்கை கடவுள் உன்னுள்ளே இருக்கிறான். அவனை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதற்கு என் திருவடி பட்டுனான். உள்ளத்துறவுனே உள்ளுரும் ஜோதியை அவனை கண்டுபிடிக்க முடியல. நீ எங்கெல்லாம் பார்க்குறிய எங்கெல்லாம் இருப்பான். உள்ளத்தொருவனே உள்ளுரும் ஜோதியை, உள்ளம் விட்டு ஒருவடி நீங்கா ஒருவனே, உள்ளமும் தானும் உடன் இருக்கினும் உள்ளம் அவனை உருவறியாதனா. திருமதத்தில் தலைவன் எங்கே இருக்கானா? உன்னுள்ளவே இருக்கிறான். வள்ளுவன் சொல்கிறான், உன்னுள்ளே ஒரு பெரும் சக்தி இருக்குது. அந்த சக்தியை தட்டி இழுப்பதற்கு என்ன உபாயனா? அந்த சக்தியை தட்டி எழுப்பிய என்னுடைய நாமத்தை சொல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.